சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கொழு கொழு குழந்தைகளுக்கான போட்டி நடைபெற்றது. ஏற்காட்டில் 45வது கூடை விழா மற்றும் மலர் கண்காட்சி கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. இந்த ஆண்டு 7 நாட்கள் கோடை விழா நடைபெறவுள்ள நிலையில் ஒவ்வொரு நாட்களும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் சார்பில் கொழு கொழு குழந்தைகள் போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுலா பயணிகளின் குழந்தைகள் மற்றும் ஏற்காட்டில் உள்ளவர்களின் குழந்தைகள் என ஏராளமான குழந்தைகள் பங்கேற்றனர். தொடர்ந்து குழந்தைகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சியை 56,785 சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்ததாக தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி தொடங்கிய மலர் கண்காட்சி முதன்முறையாக 6 நாட்கள் நடைபெற்றது. இதில் லட்சக்கணக்கான மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்து குலுங்கியது. சுற்றுலா பயணிகள் வருகையால் 16 லட்சம் ரூபாயும் மலர் கண்காட்சி பூங்கா வளாகப் பகுதியில் அமைந்துள்ள கடைகள் மூலம் 3 லட்சம் ரூபாயும் சேர்த்து மொத்தமாக 19 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து வடக்கு காஷ்மீரில் உள்ள பந்திபோரா மாவட்டத்தில் துணை ஆணையர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமர்நாத் யாத்திரைக்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய அனைத்து ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அமர்நாத் யாத்திரை பாதையில் தங்குமிட வசதி, விவசாயத்துறை சார்பில் அங்காடிகள், உணவு அங்காடிகள் அமைப்பது உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளுக்கும் துணை ஆணையர் உரிய வழிகாட்டுதல்களை வழங்கினார். பனிலிங்கத்தை தரிசிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரை அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி நிறைவடைகிறது.